அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அதாவது பிப்ரவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து எந்த சேனலும் தெரியாது, கேபிள் டிவியும் கட் ஆக போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். சப்போஸ் இதை பத்தி தெரியல அப்படின்னா, நம்ம இதை பத்தி ஏற்கனவே கடந்த வாரம் பாத்திருந்தோம், அந்த வீடியோ கூட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேனலை கண்டினியூ பாக்கணும் அப்படின்னா, ஜனவரி 31 நமக்கு தேவையான சேனலா வந்து செலக்ட் பண்ணும் அப்படிங்கறத ட்ரை வந்து அபிஷியலாவே அறிவிச்சிருந்தாங்க. இதுல நிறைய பேருக்கு டவுட்ஸ் என்னன்னா, நம்ம வந்து எப்படி நமக்கு தேவையான சேனலை செலக்ட் பண்றது, இப்படி சேனலை செலக்ட் பண்ணா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணும், இதுல ஜிஎஸ்டி எவ்வளவு இருக்குது, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஸ் ஆகி நிறைய பேருக்கு இருக்குது. சோ இதுக்காகவே தான் இப்ப ட்ரை வந்து அபிஷியலாவே ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கறத புதுசா இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து என்ன யூஸ் அப்படினா, நமக்கு தேவையான சேனல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் வந்து பே பண்ற மாதிரி காமிக்கும். சோ இது வந்து நீங்க மந்த்லி வந்து பே பண்ற மாதிரி பாத்துக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா என்னென்ன சேனல்ஸ் வந்து செப்பரேட்டாவும் இருக்குது, பாக்கெட் வைஸாவும் இருக்குது. இந்த மாதிரி மொத்தமா நீங்க செலக்ட் பண்ணாலும் ஓவரால் பார்க்கும்போது எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. சோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். சோ இது வந்து எப்படி யூஸ் பண்றது, நம்ம வந்து என்னென்ன சேனல் செலக்ட் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். சோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லாவே புரியும். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி எல்லா நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த வீடியோவை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, உடனே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம சேனல்ல வரக்கூடிய நீங்க எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சோ அதை பத்தி பார்ப்போம். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, அதனுடைய அபிஷியல் வெப்சைட் என்ன, channel.trai.gov.in அப்படிங்கிற அபிஷியல் வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. லிங்க் வேணும்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஓபன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்ததான், வேணும்னா படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறதுக்கும் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் கேட்கும், நேம் கொடுத்துக்கோங்க, ஃபைனலாக கண்டினியூ கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் கேட்கும், ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு சேனல் வந்து எந்த சேனல் வந்து லாங்குவேஜஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க, ஸோ லாங்குவேஜஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வந்து எந்த மாதிரி கேட்டகரிஸ் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான கேட்டகரிஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். இப்போ வந்து சேனல்ஸ் உடைய குவாலிட்டி, அதாவது HD சேனல்ஸ் வேணுமா ST சேனல்ஸ் வேணுமா கேட்கும். சோ உங்களுக்கு என்ன சேனல்ஸ் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ST சேனல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். சோ HD நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ரேட் கொஞ்சம் ஹெவியாவே வரும், அதனால ST சேனல்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இதில் வந்து ரைட் சைடில் காணலை பார்த்தீங்கன்னா யூஆர் செலெக்ஷன் 25 சேனல்ஸ், டோட்டல் ப்ரைஸ் 184 ரூபாய் இருக்கும். 25 சேனல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபால்ட்டாகவே செலக்ட் பண்ணலைனாலும் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி டிஃபால்ட்டாகவே இருக்கும். இந்த 25 சேனல்ஸில் உங்களால் ஒமேட் பண்ணவே முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதனுடைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 184 ரூபா, இதுதான் மினிமம் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 75 ஃப்ரீ சேனல்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 25 ஃப்ரீ சேனல்ஸ் வந்து என்னது அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கனாலே போதும், கீழே பார்த்தீங்கன்னா மேண்டட்டரி சேனல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 சேனல்ஸ் வந்து ஃப்ரீ சேனல்ஸ் வந்து என்னென்ன இருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பட் இதில் வந்து உங்களால் டெலீட் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 சேனல்ஸ் வந்து ஃப்ரீ சேனல்ஸ் வேணும் அப்படின்னா மேலே டாப்பில் ஃப்ரீ டு ஏர் சேனல்ஸ் இருக்கும். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 534 ஃப்ரீ சேனல்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான சேனல்ஸை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் 75 சேனல்ஸ் செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் மாறவே மாறாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேபிள் சேனல்ஸ் வந்து இதில் வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போதான் நீங்கள் பேபிள் சேனல்ஸை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் செலக்ட் பண்ணாலும் அந்த பே சேனல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு சேனல்ஸும் வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் வைஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஃபில்டர் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு ஃபில்டர் பண்ணுறேன் பாருங்க, சன் நெட்ஒர்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு சன் டிவியை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதே போல் ஸ்டார் நெட்ஒர்க்கை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார் விஜயை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் மொத்தமாக செலக்ட் பண்ணியிருக்கிறேன். மொத்தமாக செலக்ட் பண்ணனா எனக்கு 81 சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா 190 ரூபாய் காமிக்குது. இப்போ இந்த 81 சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 190 ரூபாய் காமிக்குது பார்த்தீங்களா. இதில் 100 ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அதாவது இந்த 81 சேனல்ஸில் உங்களுக்கு ஏதாவது சேனல்ஸ் வேண்டாம் அப்படின்னா உங்களால் ரிமூவ் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா மேலே ஆப்டிமைஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த பட்டன் எதுக்கு அப்படின்னா, இப்போ இந்த 81 சேனல்ஸும் 190 ரூபாய் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வந்து ஆப்டிமைஸ் அப்படிங்கிற பட்டன் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிடெக்ட் ஆகி அந்த 81 சேனல்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும் 100 சேனல்ஸாக, அல்லது ரேட்டு வந்து கம்மியாக ஆக முடியும் அப்படின்னா அதுவே கம்மி பண்ணி கொடுக்கும். இல்லை சேனல்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ரேட்டுக்கு இன்க்ரீஸ்
இன்க்ரீஸ் பண்ணியும் கொடுக்கும். ஸோ இதுதான் ஆப்டிமைஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆப்டிமைஸ் அப்படிங்கிற பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்க, நமக்கு ரைட் சைடில் ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன் அப்படி மாதிரி வந்திருக்குது. இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது அந்த 81 சேனல்ஸை விட 7 சேனல்ஸ் அடிஷ்னலாகி 88 சேனல்ஸ் வருது. பட் போன இதில் பார்த்தீங்கன்னா யூசர் நம்ம செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 190 ரூபா வந்துச்சு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 188 ரூபா தான் வருது. ஆனால் இதில் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய பேபிள் சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கட் ஆகாது, ஒமேட் ஆகாது, இதிலேயே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். இதில் என்ன ஒரு விஷயம் என்ன, இதில் வந்து நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் ஜி அப்படிங்கிற ஜி தமிழில் செலக்ட் பண்ணதை இது வந்து பாக்கெட்டாக அது வந்து செலக்ட் ஆயிருக்குது. ஸோ இது வந்து பாக்கெட் சேனல்ஸ் அப்படிங்கிறத கீழே கொடுத்து மேலே கூட கொடுத்துருப்பாங்க, சேனல் பாக்கெட் லிஸ்ட்டு. நீங்கள் பாக்கெட்டாக வேணும்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான அமௌண்ட்ஸ் வந்து கண்டிப்பாகவே காமிக்குது. இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, தனிப்பட்ட முறையில் தனி சேனல்ஸ் செலக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆப்டிமைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபைனலாக ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆப்டிமைஸ் கொடுத்தாலும் ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, சேனல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாகவே வருது. செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் கேபிள் ஆப்ரேட்டர்கிட்ட ப்ரொவைட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் நினைக்கிறேன். ஸோ இது எனக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ நீங்களும் இதை செலக்ட் பண்ணி பாருங்கள். செலக்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்து போய் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதுவும் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது மட்டும் இல்லாம உங்க உறவினர்கள் உங்க நண்பர்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல தொடர்ந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பை.